இது ஏகாம்பரத்துடைய சர்க்கிள். இங்க வந்ததுக்கு பின்னால நீங்க எதுக்கும் கிளங்கப்படாது. நீங்க ரெண்டு பேரும் மேஜர் தானே, உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முத புருஷன் உயிரோடு இருக்கும் போது எப்படி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருப்பீங்க? முதல் புருஷன் என்ன, நீ இவன கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா? இதுக்கு முன்னாடி இவர் தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? அடி சண்டால சிரிக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்த யாரு அப்பா கேட்டா மூணு பேரை யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது. முதல் குழந்தை எங்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. கருவறையில் இருக்கு, என் குழந்தை வகுப்பறையில் படிச்சிட்டு இருக்கு. எடுங்க உங்க பேரை சேர்த்து எழுதி போடுங்க. எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே நாலு பேர் எரும மாதிரி நிக்கிறா, இல்ல நான் வேறையா ஒண்ணு பண்ணிடுவே ஒண்ணு. மரியாதையா குளிக்க போற சீட் எடு. சிரிக்கும் அவர் சிரிக்கு எடு. மாட்டு ரவி யாராவே நான் ஒன்னாவது புருஷன். உங்க யோகத்துக்கு முத புரிச்சு வந்திருக்கேன். இந்த மூணு வேலை செருப்பு அடிச்சு பத்தி விட்டு மரியாதையா அதை ஈழப்பிள்ளை கொண்டு போய் குடும்பம் நடத்து. பத்தியாமா அவரே சொல்ற பாமா போலாம். என்ன